ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி ஸ்பீச். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் இருக்கக்கூடிய எழுத்திலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்திலக்கணத்தை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எழுத்திலக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இலக்கணம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழியை நம்ம பிழையில்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுறது தான் இந்த இலக்கணம். நம்ம தமிழ் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த 5 இலக்கணத்துலேயும் முதன்மையாக இருக்கக்கூடிய இலக்கணம் தான் எழுத்திலக்கணம். தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் 247. இந்த 247 எழுத்துக்களுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் 247 தமிழ் எழுத்துக்களை உருவாக்குறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களை பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம், அதோடைய கிளாசிஃபிகேஷன் பற்றியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், உயிரெழுத்துக்கள். தமிழில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்குது. இந்த உயிரெழுத்துக்களை நம்மளால் 2 டிவைட் பண்ண முடியும், குறில் உயிரெழுத்துக்கள் மற்றும் நெடில் உயிரெழுத்துக்கள் அப்படின்ட்டு. தமிழ் மொழியில் மொத்தம் 5 குறில் உயிரெழுத்துக்கள் இருக்குது. அவை அஇஉஏஓ. இதே மாதிரி மொத்தம் 7 நெடில் உயிரெழுத்துக்களும் இருக்குது, அதுதான் அஇஉஏஐஓஔ. இப்போது இந்த எழுத்துக்களில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போது குறில் உயிரெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை, நெடில் உயிரெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டே தேவையில்லை. குறில் அப்படின்னாவே எப்பயும் ஒரு மாத்திரை தான், நெடில் அப்படின்னா அதுக்கு 2 மாத்திரை தான். ஓகே, மாத்திரை அப்படின்னு சொல்கிறோமே, இது என்ன அப்படின்னா, அதை நம்ம உச்சரிக்கும் பொழுது நாம் எடுத்துக்கக்கூடிய கால அளவை தான் நம்ம மாத்திரை அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள். தமிழில் மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் இருக்குது. எல்லா மெய் எழுத்துக்களுக்குமே அரை மாத்திரை அளவு மட்டும்தான் இருக்குது. இந்த மெய் எழுத்துக்களை நம்மளால் 3 டிவைட் பண்ண முடியும். 1 வல்லினம், அடுத்தது மெல்லினம், லாஸ்ட் 1 இடையினம். வல்லின எழுத்துக்கள் கசட தவற, மெல்லின எழுத்துக்கள் ஞெங்கன நமன, இடையின எழுத்துக்கள் ஏறல வரல. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மெய் எழுத்துக்கள். இந்த 3 தான் மெய் எழுத்துக்களுடைய கிளாசிஃபிகேஷன். தென் நெக்ஸ்ட், உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி தோன்றுது அப்படின்னா, உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் 216 தோன்றுது. இப்போது இதை நம்மளால் எப்படி டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா, 2 டிவைட் பண்ண முடியும். 1 உயிர்மெய் குறில், மற்றொன்று உயிர்மெய் நெடில் அப்படின்ட்டு. இப்போது இதுவும் எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல பார்த்தோம், உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் பிளஸ் மெய் ரெண்டும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகுது அப்படின்றத. உயிர்மெய் குறிலும் அதே மாதிரி தான். உயிரெழுத்துக்கள் இருக்கக்கூடிய 5 உயிரெழுத்துக்கள், அதாவது அஇஉஏஓ, இவங்க எல்லாருமே 18 மெய் கூட சேரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய 90 தான் உயிர்மெய் குறில். அதே மாதிரி 7 உயிர் நெடிலும் 18 மெய் கூட சேர்ந்து கிடைக்கக்கூடிய 126 எழுத்துக்களும் தான் உயிர்மெய் நெடில். எப்பயுமே உயிர்மெய் குறிலுக்கு 1 மாத்திரை தான், உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை தான். லாஸ்டாக இருக்கக்கூடியது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அக். இந்த அக்குக்கு அரை மாத்திரை அளவு தான் இருக்குது. எப்பயுமே நம்ம ஆயுத எழுத்தை மெய் எழுத்தாக தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த எழுத்துக்களுடைய பிறப்பிடம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். எழுத்துக்களுடைய பிறப்பிடம் 2 வகைப்படும். 1 இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படிங்கிறது காற்றறைகள், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எந்த சாம்பர்லேருந்து அந்த எழுத்துக்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது தான் இடப்பிறப்பு. முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது அந்த ஒளியோட முனைகள். இப்போ ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒளியானது மாறுபடுது. இப்போ அதை நம்ம எங்கிருந்து வெளிக்கொண்டு வரோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த முயற்சி பிறப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம இடப்பிறப்பை பத்தி பார்ப்போம். இடப்பிறப்பு மொத்தம் 4 வகைப்படும், அதாவது எழுத்துக்கள் 4 உருபுகள்லிருந்து உருவாகுது. மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. மார்பிலிருந்து வல்லின எழுத்துக்கள் தோன்றுது, அதாவது கசட தபர. இந்த 6 மார்பு
மார்பிலிருந்து தோன்றுது, கழுத்தில் இருந்துட்டு உயிரெழுத்துக்களும் இடையினை எழுத்துக்களும் தோன்றுது, தலையிலிருந்து ஆயுதம் தோன்றுது, மூக்கிலிருந்து மெல்லின எழுத்துக்கள் தோன்றுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த எழுத்துக்கள்லாம் இந்தந்த இடத்துலருந்து தான் உருவாகுது அப்படிங்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், முயற்சி பிறப்பு. முயற்சி பிறப்பு அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒலிக்கக்கூடிய ஓசையானது எந்த பாட்டிலிருந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த முயற்சி பிறப்பு. அப்படி முயற்சி பிறப்பு வழியாக எழுத்துக்கள் எங்கேருந்தெல்லாம் தோன்றும் அப்படின்னா, இதழ், நாக்கு, பல், அன்னம் இதிலிருந்து தான் தோன்றும். இந்த வீடியோவில் நம்ம எழுத்திலக்கணத்தோட பேசிக்கான விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு மொத்தம் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, எந்தெந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து இந்த 240 எழுத்துக்களையும் உருவாக்குது, ஒவ்வொரு எழுத்துக்களுடைய மாத்திரை அதோடைய வகைப்பாடை பற்றி பார்த்தோம். தென் தமிழ் எழுத்துக்களுடைய பிறப்பிடத்தை பற்றியும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தமிழ் எழுத்துக்களுடைய வகைப்பாடு, தமிழ் எழுத்துக்களே வந்து நம்மளால் ரெண்டாக வகைப்படுத்த முடியும், ஒன்று முதல் எழுத்துக்கள், மற்றொன்று சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து அந்த 30 எழுத்துக்களும் தான் முதல் எழுத்துக்கள். அதை சார்ந்து வரக்கூடியது எல்லாமே சார்பு எழுத்துக்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவுடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் எழுத்துக்கணத்தை பற்றின ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நான் கட்டாயமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.